வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பாம்பை கனவில் காண்பது எமக்கு எதனை உணர்த்துகிறது என்பது பற்றி பார்க்கலாம். மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தூங்கும் போது கனவு வருவது என்பது சாதாரண விடயம். அந்த கனவு சில நன்மையாகவும் இருக்கலாம், சில தீமையாகவும் இருக்கலாம். அதன்படி நமது கனவில் வரும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கிறது. இதில் கனவில் பாம்பு வந்தால் என்னென்ன நன்மைகள் மற்றும் தீமைகள் என்பதையே தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பாம்பு கனவில் வந்தால் நீங்கள் ஒருபோதும் அலட்சியமாக இருக்கக்கூடாதாம். அந்த கடவுள் உங்களிடம் சில முக்கியமான விடயங்களை சொல்வதற்கு முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. பாம்பு கனவில் வந்தால் பெரும்பாலான ஆபத்தை முன்கூட்டியே எச்சரிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு கடினமான காலகட்டம் உங்களை தேடி வருகிறது எனவும் கூறுகிறார்கள். அதே போல விஷம் இல்லாத பாம்பு கனவில் வந்தால் அவர்களது வாழ்க்கையில் யாரோ ஒருவர் தீங்கு செய்ய முயற்சிக்கிறார் என்று அர்த்தம். மேலும் உங்களுடைய தீய எண்ணம் கொண்ட ஒருவர் உங்களுடன் இருக்கிறார் என்பதையும் குறிக்கிறதாம். பாம்பு படம் எடுக்கும் காட்சி உங்கள் கனவில் வந்தால் பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாம். மேலும் பாம்பு எங்களை கடித்தால் உடல் நலக்குறைவு ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது. அதே போல பாம்பு உங்களை துரத்தினால் வறுமை ஏற்பட போகிறது என்று பொருள். பாம்பு உங்கள் காலை சுற்றி பின்னிக்கொண்டால் சனி பகவான் இடிக்க போகிறார் என்று அர்த்தமா. அதே போல பாம்பு வீட்டுக்குள் வந்துவிட்டு எதுவும் செய்யாமல் அமைதியாக வெளியே சென்றால் நீங்கள் நேர்த்தி கடன் விரைவில் செய்ய வேண்டும் என்பது பொருள். மேலும் பாம்பு படம் எடுத்து உங்கள் தலைக்கு மேல் குடை பிடிப்பது போல் என்றால் தெய்வங்களின் அனுக்கிரகம் உங்களின் மீது உள்ளது என்று பொருளாகிறது. அதே போல கனவில் நீங்கள் பாம்பை அடித்து கொன்றாலோ அல்லது இறந்து கிடக்கும் பாம்பை பார்த்தாலோ உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஆபத்து விலகிவிட்டது என்று அர்த்தமாகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.